தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவும் உக்கி புயல் தீவிர புயலாக வலுவடைந்து இன்று டிசம்பர் 1ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் லட்சத்தீவு பகுதியில் உள்ள அமினிதீவி தீவிற்கு தென்கிழக்கே சுமார் 270 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் லட்சத்தீவுகளை கடந்து செல்லும். தற்பொழுது தெற்கு அந்தமான் பகுதியில் வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது அடுத்து வரும் 2 தினங்களில், அதாவது டிசம்பர் 1 மற்றும் 2 தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். மேலும் இது அடுத்து வரும் 3-4 தினங்களில், அதாவது டிசம்பர் 1 முதல் 4 வரையிலான காலகட்டத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழகம் தெற்கு ஆந்திரக்கரை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மழையை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக பாபநாசத்தில் 45 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஏறத்தாழ 21 இடங்களில் மிக கனமழை பெய்துள்ளது. இந்த ஒக்கி புயல் காரணமாக கடந்த அக்டோபர் 1 முதல் நவம்பர் 27 வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பை விட வடகிழக்கு பருவமழை 18% குறைவாக இருந்த நிலையில் தற்பொழுது கணிசமாக உயர்ந்து இயல்பை விட 4% மட்டுமே குறைவாக உள்ளது. வானிலை முன்னறிவிப்பு பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். இதர தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தென் தமிழக கடல் பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படும். மீனவர்கள் குமரி மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் கவனமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை இடைவெளி விட்டு சில முறை மழை பெய்யக்கூடும்.